எப்படி பண்ற ஆம்பளை எப்படி உங்களை வச்சுன்னு பழகிது பச்சைதான் மண்டையதான் திட்டு வர பேசுங்கடா என்ன பத்தி இருக்கேன் சாப்பாடு சாப்பிட்றது இல்லைன்னு மனிதன் கிடையாது கடவுள் தான். மலை உச்சில பிரம்மாண்டமான கட்டடங்கள், அழகான கோயில்கள், மற்ற இடங்களில் பார்க்க முடியாத அளவுக்கு வித்தியாசமான அழகான கட்டடக்கலை, ஓவியக்கலை, சிற்பக்கலை, பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய ஆன்மீக சாம்ராஜ்யத்தை கட்டமைச்ச இந்த பெரியவரோட வயசு என்ன தெரியுமா? சாப்பிடாம குளிக்காமல் தூங்காமல் எப்படி இருக்க முடியும்? இவர் மனிதன்தானா இல்லை சித்தரா கடவுளா? ஓ, நம்ம தர்மம் எப்போ தலைக்கும் சாமி? இவங்கெல்லாம் எலெக்ஷன் எல்லாம் இருக்கணும். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பக்கத்தில் மகாதேவ மலை அப்படின்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலைக்கு மேலே தான் ஒரு அதிசயமான ஆச்சரியமான ஒரு பெரியவர் வாழ்கிறார். அவரை ஒரு சாதாரண மனித பிறவி அப்படின்னு சொல்கிறதா, சித்தர்னு சொல்கிறதா, அகோரின்னு சொல்கிறதா, சாதுன்னு சொல்கிறதா, சாமியார்னு சொல்கிறதா தெரியல. ரொம்ப பேர் அவரை கடவுளாகவே பார்க்குறாங்க, கடவுளோட அவதாரமாக இருப்பாரோ அப்படின்னும் பேசிக்கிறாங்க. அமைச்சர் துரைமுருகன் இந்த சாமியாருக்கு தீவிர பக்தர். இந்த சாமியாரை நேரில் பார்த்து அவரோட ஆலோசனை நடத்திட்டு தான் எந்த ஒரு முக்கியமான முடிவையும் அமைச்சர் எடுக்கிறாராம். மந்திரி துரைமுருகன் இங்கே நுழைவு வாயில் கூட கட்டியிருக்காரு பாருங்கள், இந்த கோயிலுக்கு போகிற வழியில். இந்த வீடியோவில் இந்த ஊரை சேர்ந்தவங்க நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டிகளை கவனிங்க. துரைமுருகன் இந்த சாமியாருக்கு ஏன் இவ்வளோ தீவிர பக்தராக மாறினார் அப்படின்றதுக்கான பதில் கிடைக்கும். பயங்கரமாக கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய இந்த சாமியார் இந்த மலை மேலே கட்டி இருக்கிற பிரம்மாண்ட கோயில்களையும் வித்தியாசமான கட்டடங்களையும் சிற்பங்களையும் பார்த்துனே இந்த ஊர் மக்கள் அவரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேளுங்க. பற்றி சொல்லுங்கம்மா, அவர் எந்த ஊர், எப்போ வந்து சேர்ந்தாருங்க? நீ சொல்லுங்க, தெரிஞ்சவரை சொல்லுங்க அந்த சாமியார் பற்றி. அவரு சாப்பிடவே மாட்டாருன்றாங்களா? உண்மை? ஆமா, சொல்லிக்கிறாங்களா? கேண்டி எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு வேணாம். அது ஆனால் அந்த சாமியார் மகாதேவ மலையில் சாமியார் இருக்கார்ல, மேலே மேலே மலை மேலே சாமியார் இருக்கார்ல, அவர் சாப்பிடவே மாட்டார்ன்றாங்க. அப்படியா? அதெல்லாம் தெரியலம்மா. சாப்பிட மாட்டார், குளிக்க மாட்டார், தூங்க மாட்டார் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படியா? தூங்குறத பார்க்கல, சாப்பாடு சாப்பிட்றது இல்லை. நான் அங்கேயும் ஒரு 6 மாதம் வேலை செஞ்சேன். அப்படியா? குளிக்கிட்டு கூட கோமியம் தண்ணி தான் குளிப்பார். கோமியம் தண்ணி தெளிச்சுக்கு வர அப்படியே குளிப்பார். அதில் கோமியம் பக்கத்தில் வச்சுருந்தே அப்படியே வச்சு கழுவிக்குவார். ஓ, அவ்வளோதான், குளிக்கிறதெல்லாம் இல்லை. வருஷத்துக்கு ஒரு முறை அபிஷேகம் பண்ணுவாங்களா? பால் அபிஷேகம் பண்ணுறாங்களா? சிலைக்கு பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணுவாங்களா அவருக்கு? அவர் எந்த எந்த வருஷம் அங்கே வந்தார், எப்போ வந்தார் இங்கே இந்த கோயிலுக்கு? அவர் சொந்த ஊர் எது அவருக்கு? தர்மபுரி. இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 1000 வருஷத்துக்கு 20 வருஷம் ஆயிருக்கு. சாமியார் வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னா? 10 வருஷத்துக்கு ஆகும். 10 வருஷத்துக்கு அவ்வளோ வேலை ஆகாது, இன்னும் கொஞ்சம் மிச்சமாக இருக்கும். ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ணுறாரா? அது கோயில் தான் நல்லா செய்கிறாரு. இப்போ ஊருக்கு மட்டும் நல்லா செய்கிறாரு. அவர் வந்த மேலே எல்லா கோவிலுக்குலாம் கட்டினாரு. இந்த கோயிலாம் கூட கட்டினாரு. அதான் கட்டினாரு. தேர் நிற்கிற இடம் போட்டாரு. கங்கம்மா கோவில் நல்லா கட்டினாரு. முனேஸ்வரம் கோவில் நல்லா கட்டினாருப்பா. எல்லாம் செய்கிறாரு. ஓஹோ, அப்படியா? அங்கே போனமே டேகலை வலிச்சு பேசுங்கடா, என்ன பற்றினாரு அப்படியே சோசலா. ஆமாம் ஆமாம், கெட்ட வார்த்தைலாம் பேசுவார், பண்டே தான் திட்டுவாருங்க. அந்த தமாசை பேசுறது கூட அப்படி தான் பேசுவார். கிளிகளை மாய மந்திரம் மாதிரிலாம் கூட எதனா பண்ணுறாரா? அங்கே தெரியலங்க. அமாவாசை மாதிரி நிறைய கார் போகும், வெளியிலேருந்து போவாங்க, கடைக்காரங்க எதனா போய் செய்வாங்க. கடை நல்லா ஓடும், திருப்பி அவங்களால முடிஞ்ச போது எதனா கொஞ்சம் செய்வாங்க. ஓஹோ, அது மாதிரிலாம். சரி சரி சரி. இப்போ நீங்கள் வரீங்க, எனக்கு இந்த வேலை ஆகணும், இந்த மாதிரி கடை வியாபாரம் நினைப்போசி அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு எதனா செய்தி கொடுப்பாரு. திருப்பி கடை பிக்கப் ஆகும், அவங்க கடைக்காரர் எதனா கூட கொடுப்பாங்க. அது மாதிரி தான். நீங்கள் அங்கே என்ன வேலை செஞ்சீங்கண்ணா? நானே சமையல் பண்ணுவேன், அதெல்லாம் கிளப்ப இருக்குவேன். இப்போ ஏன் நின்ட்டீங்க? உடம்பு சரியில்லை எனக்கு. நல்ல சம்பளம் நல்லா கொடுப்பாரா? அதெல்லாம் நல்ல சம்பளம். அங்கே வேலை செய்கிறவங்களுக்குலாம் என்ன சம்பளம்? எல்லாருக்குமே சம்பளம் தான், 500 ரூபா ஒரு நாளைக்கு. ஓஹோ, எல்லா வேலையும் எந்த வேலை செஞ்சாலும் 500 ரூபா கொடுத்துருவார். சாப்பாடு 3 வேலையும் போட்டுருவார், சம்பளம் கொடுத்துருவார். அவரே அவர் கையெல்லாம் கொடுப்பாரு. அவர் கையால் தான். எப்படி இவ்வளோத்தையும் சம்பளம் கொடுக்க மாட்டார்? இந்த டேக்கலை வழி சம்பளம் அப்படின்னா 4 எழுதி வச்சுருந்து தூக்கி போடுவார். வச்சிருவாரு, எடுத்துக்கணும் நம்ம. ஓஹோ, நீயே 1 கோடி ரூபா கொடுத்தனோட கையில் வாங்கிறது கிடையாது, அங்கே வச்சுட்டு வந்து. ஓஹோ, வாங்குவார். சரிண்ணா, சார்
வேற என்ன தெரியாத விஷயங்கள் இருக்கு? முனீஸ்வரன் கோயிலாண்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாப்பாடு போடுறாரு, அதே மாதிரி கங்கம்மா கோயிலாண்ட அந்த வருஷத்துக்கு ஒரு முறை ஜனங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு முட்டை அரிசியும் ஒரு சிப்பாரிசி ரேஷன் கார்டு இது கடா வெட்டுறதுக்கு 10,000 பத்தட்டிக்கு 10,000 கொடுத்துட்றாங்க செய்கிறாரு. இல்லை இப்போ வருஷத்துக்கு ஒரு முறை தருவாரா? வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ஒன்றும் தொந்தரவு இல்லை, நல்லா செய்கிறாரு, அவர் பற்றி ஒன்றும் குறை இல்லை, நல்லா செய்கிறாரு. யாரை திட்டாரோ அவங்களுக்கு நல்லதாக நல்லது நடக்குது. என்னன்னா அவர் யார் என்ன சரி திட்டாரோ அவங்களுக்கு நல்லது நடக்கும். அவர்கிட்ட திட்டுவாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நல்லது. ஓஹோ, ஆனால் அப்படி திட்டா கட்டி வேலை செய்ய மாட்டாங்க அவ்வளோ ஜனத்துக்கு. இவர் அந்த மாதிரி கோமா செஞ்சால் தான் வேலை நல்லா நடக்கும். அவர் ஃபேமஸ் ஆகிறது இந்த மாதிரி கெட்ட திட்டாரு தான் ஃபேமஸ் ஆகிறாரு. திட்டாரு திருப்பி வட நீடு மாப்பிள்ளங்கோட பேசல அப்படின்னு அந்த ஒரு இதுவெல்லாம் உண்டு. சரி, சாப்பிட மாட்டார். எப்படிமா சாப்பிடாம எப்படி சாப்பிடாத ஏதோ இருக்கிறாரு அவரு, தலை தாம்பு ஏதோ பசி இல்லாத்துக்கு சாப்பிட்டு தூங்கும். தூங்க மாட்டாரம்மா, தூங்குறதெல்லாம் தெரியாது, சாப்பிட்றது இல்லை. அந்த சாமியார் மேலக்கிறாருமா மேல ஒண்ணு சாப்பிட மாட்டாருன்றது சாப்பிட்றது இல்லை. ஒண்ணு 24 மணி நேரம் வேலை மேலதான் இருப்பாரு, தூங்குறதுல குளிக்கிறதுல சாப்பிடுறதுல அதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறைதான் குளிக்கிறது. குளிக்கிறது ஏழைசாலெல்லாம் 1,000 ரூபாய் குத்தா கூட ரிட்டன் கையில் குத்தா அனுப்பிச்சிடறாரு வானான்ட்டு. எதனா அரிசி இசி குத்தா கம்னு நம்மளே எத்தனை வச்சுட்டா ஒன்றும் சொல்கிறதில்ல, கையில் குத்தா நீங்களே போய் சாப்பிடுங்க பசங்களுக்கு எதனா வாங்கி கொடுங்க அப்படின்னு. அந்த சாமியார் பற்றி எதாவது சொல்லுங்கண்ணா. சாமியார் சாமியார் மலை மிளக்கிறாருல அவர் பற்றி என்ன பண்றாரு மனிதனால ஆவார், அவரால் தான் முடியும். எத்தனை கோடி செலவு அது, கோடி கோடியில் எத்தனையோ கோடி, அவ்வளோ செலவுன்னா அது வருவாய் என்னன்னு. அவ்வளோ கோடி செலவு பண்ணுறாரு, அவ்வளோ கோடி செலவு பண்ணுறாருன்னா அது எப்படி வருது அவருக்கு? அவ்வளோ கோடி எப்படி வருது அவ்வளோ காசு? ஆண்டவன் தெய்வம் தான், ஆண்டவனால் உருவாகிறதான். என்னன்னா மனிதனால் செய்ய முடியாது அது மாதிரி. ஆண்டவன் இப்போ அழகு கடந்து அது என்னதான்னு தெரியல, அது எப்படி ராவல் நடக்குதா பகல் நடக்குதா அது எப்படி நடக்குதுன்னு அந்த கடவுள் செயல் தான். வருஷத்துக்கு ஒரு முறை தான் குளிப்பார். அது சித்திரை 1ஆம் தேதி மட்டும்தான் பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதாவது சரி அவருக்கு சாதாரணமாக வந்து ஒரு குகை இருக்குவாங்க அந்த கோயிலில் அடியில், அந்த மலைக்கு அடியில் அந்த கோயில் வந்து உக்காந்தார். உக்காந்து சின்னதாக ஒரு ஆஞ்சநேய சாலை வச்சார் அந்த இடத்துல. அந்த செடியெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி ஆஞ்சநேய சாலை வச்சு அன்னன்னைக்கு. அப்போல்லாம் வந்து ஏழைசாலையெல்லாம் அரிசியோ ஏதோ உன்னாலும் முடிஞ்சது பருப்போ காயோ 5 கிலோ 10 கிலோ அங்கே எத்தனை கொடுப்பாங்க. அப்போ உக்காந்து வாக்கு சொல்லுவார், உனக்கு என்ன குறை இருக்குது, நம்ம போய் ஃபஸ்ட்டில் போய் நம்ம கேட்கணும் இந்த மாதிரி குறை இருக்குது சாமி வீட்டில் இந்த கஷ்டம் இருக்குது அப்படின்னா இவ்வளோ நாளில் முடி நிறைவேறும் இது இப்போ அப்படின்னு சொல்லிவிடுவார். ஒரு 4-5 வார்த்தை பேசுவார், பேசிட்டு இது பண்ணி அமுச்சிடுவார். அப்புறம் அவரே வெறுகு எல்லாம் வெட்டி கஞ்சி காய்ச்சி ஆரம்பத்தில் வள்ளியே இருக்கும் வரவங்களுக்கெல்லாம் கஞ்சி ஊற்றினார். ரேஷன் அரிசி தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணி ஒரு பில்டிங் கட்டினார். இதில் பொம்பளைங்க ஆனால் சாப்பிடாமல் வேஸ்ட்டாக தான் திட்டுறது, தட்டில் அப்படியே சாப்பிடாம நெட்டாக அப்படியே வீத்து விட்டு எத்தனை அப்படியே போட்டாக்க முன்னாடி அப்புறம் எப்படி பண்ணுறேன் இந்த மாதிரி எல்லாம் வேஸ்ட்டு பண்ணுறீங்க, ஆம்பளை எப்படி உங்களை வச்சுன்னு பழிக்குது அப்படிலாம் கேட்பார். அப்படியே பச்சை தான் பண்டையாக திட்டுவாரா? அதெல்லாம் பால் மாற மாட்டார். இல்லை எல்லாருமே திட்டுவார், எல்லாருமே வீல எப்படியாப்பட்ட விஐபி வந்தால் கூட சரி எல்லாம் வணக்கம் பண்ணிட்டு தான் போவாங்களே. எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி, ஐஜியிலேருந்து கலெக்டர்லேருந்து இந்த மினிஸ்டர் பாண்டிச்சேரி மினிஸ்டர் நிறைய வராங்க கட்சிக்காரெல்லாம். ஒரு பில்டிங் கட்டினோடனே கொஞ்ச நாள் அவங்க பசங்க இல்லாதுச்சு. அவங்க மரிமாளுக்கு ஒரு பொண்ணு பிறந்து ஒரு 7-8 வருஷம் பசங்க கிடையாது. அப்புறம் சாமியார் மருந்து குத்தார்,
ரெட்டப்பார்ப்பு குழந்த பிறக்கும்னு சொன்னாங்க. அவர் மினிஸ்டர் தூரம் இருக்காங்க மருமகளுக்கு. மருமகளுக்கு சரி. அப்புறம் ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை ரெண்டாவது பிறந்துச்சு. சரி சரி. அப்போ தான் இப்போ அவங்க அதுலேருந்து தொடர்ந்து வராங்க. ஓஹோ சரி. அதில் உறுதியாகிச்சு. அப்போ அவங்க எங்கள் ஊர் மந்திரிக்கு அவர் சொல்லுவார் வந்து மீட்டிங்கில், சாமியார் வந்து வச்சேங்க ஓட்ட செட்டினாலையும் கொழுக்கட்டு ஏக்கற வழியும் பத்திரமா பார்த்துங்க, நம்பருக்கு வந்து கோயிலெலாம் கட்டுறாரு, அவர்கிட்ட என்ன பேசாதீங்கன்னு சொல்லுவார் மீட்டிங்கில். இவர் தூரம் இருக்கு. ஆமாம். சரி சரி சார். சரிம்மா சரிம்மா. ரொம்ப கஷ்டம்பா. மாடு ஒரு எங்கள் ஊருக்கார் ஒருத்தர் மாடு விட்டார். அவர் வந்த கையில் சாம் அவர் பேர் மில்ட்ரிக்கார், இந்த மூலையில் தாங்கிறார். 15 லிட்டர் கறக்கும் மாடு பால். அந்த மாடு எத்தனையோ அவர் வந்து பகையில் உக்காந்து கையோடு மாடு ஒன்று விட்டா இருப்பார் கோயிலுக்கு வச்சுக்க சாமின்னு. அது அந்த மாடு விட்டதுலேருந்து அந்த கோயில் டெவலப் ஆயிடுச்சு. அப்போ எந்த குறையில எங்கள் ஊருக்கு அவர் வந்து காலை வச்சதுனால. ஒரு மனிதன் நல்லது செய்ய செய்யதான் சக்தி உண்டாவது. அதே தான் அவர் செஞ்சு நிக்கிறாரு. இப்ப இவ்வளவு நேரம் இந்த ஊர் மக்கள் சொல்றத கேட்டீங்கல்ல, கோயிலுக்கு போனாலும் கோயில வேலை செய்யறவங்களும் அவரை பத்தி இப்படிதான் சொல்றாங்க. அவரு சாப்பிட்டே நாங்க பாக்கல அப்படின்னு தான் சொல்றாங்க. கோடி கோடியாக செலவு பண்ணி மலைக்கு மேலே இவ்வளோ பிரம்மாண்டமான அழகான கட்டடங்களும் கோயில்களும் கட்டியிருந்தாலும் இந்த சாமியார் இன்னும் அந்த மலையில் இருக்கிற ஒரு சின்ன குகைக்குள்ளே தான் வாழ்கிறாராம். இந்த சாமியார் கோவம் வந்தால் பயங்கரமாக கெட்ட வாரத்தில் திட்டிடுவார் அப்படின்னு ஏற்கனவே தெரிஞ்சு தான் நான் அங்கே போனேன். ஃபஸ்ட் டைம் நான் அவரை நேரில் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி அவர்கிட்ட பேசினேன். நம்ம தர்மம் எப்போ தலைக்கும் சாமி? இவங்கெல்லாம் எலெக்ஷன் எல்லாம் இருக்கணும். உலக நாடே பணம் லஞ்சம் வாங்கிட்டு சொல்லு. இவ்வளோ பெரிய கோயில் கட்டுறதுக்கு நாங்கள் போய் விலை கொடுத்து வாங்கிடுறோம்ப்பா மணல். ஓ, ஒரு லோடு 25,000 ஆகுது எங்களுக்கு. 5 வாங்கிட்டு மிரண்ட சாமி. 5,000 ரூபாய் ஆகுது ஒரு யூனிட். ஒரு தனி சாம்ராஜ்யம் மாதிரி இருக்கு சாமி பார்க்க. கோயில் சாம்ராஜ்யம் பெரிய கோயில கட்டணும்னு ஆசை. எப்போ சாமி முடிக்கலான்னு? கடவுளோடது தான். எப்போ கோயில் முடிஞ்சா இருக்குது. வேலை முடிஞ்சுன்னா தான் இருக்கும். திருப்பதி முடிஞ்சு போச்சா? கட்டுறதுதான், உடைக்கிறதான், அகலப்படுத்துறதுதான், ரோடு விரிவுபடுத்துறதுதான். ஜனங்கள் ஒரு ஒரு பாத்ரூம் வச்சுருந்தோம், 4 பாத்ரூம் ஆச்சு. ஒரு கட்டணம் 4 கட்டணம் ஆச்சு. படி 8 பக்கம் படி போட்டோம். சரிங்க சார். சரிங்க சார். காது கேட்கறதுக்கு வந்து தெரியாது. பல்வேறு மருந்து கொடுக்குறீங்க? ஓ, இப்போ கொடுப்பீங்களா சாமி? இப்பவே கொடுப்பாங்களா? ரொம்ப சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். நன்றி நன்றி. ரொம்ப நன்றி சாமி. இந்த மலைக்கு மேலே இவ்வளோ கட்டடங்கள் இவ்வளோ கோயில்கள் கட்டிகிட்டு இருக்காரு இல்லையா, இதுக்கு எல்லாமே பெருசாக இன்ஜினியர்ஸே வச்சுக்க மாட்டாராம். பில்டிங் பிளான் எல்லாம் இவரே சொல்லுவாராம். எனக்கு இப்படி கட்டி கொடு அப்படி கட்டி கொடுன்னு இவரே சொல்லுவாராம். அதோட இவரே நின்று வேலை வாங்குவாராம். அங்கே ஒரு நாளெல்லாம் இங்கே தங்கி இருந்து இவர் என்னெல்லாம் செய்கிறாரு அப்படின்றத வீடியோ எடுத்து உங்களுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அன்றைக்கி நைட் அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் அவரை வீடியோ எடுக்கிறதுக்காக தேடி போனேன். ஒரு இடத்துல கட்டட வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது. அங்கே இவர் சேர் போட்டு உட்காந்துன்னு அவங்கள வேலை வாங்கிட்டு இருந்தார். சிவப்பு கலர் சேரில் உட்காந்துருக்காரு பாருங்க சாமியார். நான் அதையெல்லாம் படம் பிடிக்கிறதுக்காக அங்கே கிட்ட போகிறப்போ சாமியாருக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுச்சு. நாட்டில் எவ்வளோ விஷயம் இருக்குது, அதையெல்லாம் போய் இடம் ஏன் திருப்பி திருப்பி இங்கே வந்து எங்களை தொல்லை பண்ணுற அப்படின்னு கெட்ட வார்த்தையில் திட்டி அங்கேருந்து முடுக்கிட்டார். அவர்கிட்ட கெட்ட வார்த்தையில் திட்டு வாங்கிறதுக்கும் ஒரு குடுப்பினை வேணும் அப்படின்னு அங்கே வேலை செய்கிறவங்க சொன்னதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இவருக்கு சொந்த ஊர் தர்மபுரியில் கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமமாக. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இவர் காலகஸ்தியில் போய் ரொம்ப நாள் இருந்தாராம். அதுக்கப்புறம் தான் இந்த மகாதேவ மலைக்கு வந்து தங்கிட்டாராம். இவரோட உண்மையான பேர் என்னன்னு தெரியல. பக்தர்கள் இவரை வந்து ஸ்ரீலஸ்ரீ மகானந்த சித்தர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த சித்தர் முத முதல்ல இங்கே வர்றப்போ இந்த மலை மேலே மகாதேவசாமி காமாட்சி அம்மனுக்கு ஒரு சின்ன கோயில் தான் இருந்ததான். ஒரே 15 வருஷம் காலகட்டத்துக்கு உள்ளேயே இங்கே இவ்வளோ பெரிய ஆன்மீக சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு அப்படின்னா இவர் சாதாரண மனுஷன் இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
ஒவ்வொரு சித்தர்கள் ஒவ்வொரு விதம், அதில் இவர் ஒரு விதம். இன்னும் சொல்லப்போனால் இவரை 19வது சித்தர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த மகானந்த சித்தர் தினமும் ராத்திரி 2 மணிக்கு மேலே வேள்வி நடத்தி பூஜை பண்ணுறாராம். இவர் நெருப்பு மேலே படுப்பார், நெருப்பு மேலே நிற்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் காது கேட்காதவங்க, பார்வை தெரியாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, பேச முடியாதவங்க இவங்களுக்கெல்லாம் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் மருந்து தருவாராம். இந்த கோயிலுக்கு தனியார் செக்யூரிட்டிஸ் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் இருந்தாலும் தமிழக அரசு போலீஸ் பாதுகாப்பையும் கொடுத்துருக்காங்க. நைட்டில் 2 SIC இருக்காங்க, பகலில் 2 SIC இருக்காங்க. விசேஷ நாளில் கூட்ட ஹெவியாக இருக்கும், மற்ற நாளில் டூர் வரவங்க போகிறவங்க. இந்த விபூதி சித்தருக்கு இப்போ 92 வயசுக்கு மேலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இளைஞர் மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். இந்த கட்டடத்தில் பசு குதிரைகள்லாம் கூட வளர்க்கப்படுது, அதுக்கான தீவனம் தான் இது. இந்த மகாதேவர் மலை கோயிலில் வித்தியாசமான அபூர்வமான சிலைகள்லாம் பார்க்க முடியுது. என்னதான் அது சிவன் கோயிலாக இருந்தாலும் பெருமாள் சிலைகளையும் அதிகம் பார்க்க முடியுது. விநாயகர் சிலைகள் நிறைய வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பஞ்ச கல்யாணி சாமி. இந்த சிலை அமைப்புகள் பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக வடிவமைச்சிருக்காங்க. பெருமாளோட 10 அவதாரங்களுக்கும் இங்கே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாப்பாடு இருக்குது வேற, அதை விட மெயின் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இதை செஞ்சு நமக்கோசம் வைக்கிறான்னு, அது ஒரு கிரேட் சர்வீஸ் இல்லை, அதுதான் எக்ஸ்ட்ராடனரி. கிட்ட யாரும் சேங்க மாட்டாரு, கோபம் வரும். ஆனால் நீங்கள் பொலைட்டாக கேட்டீங்கன்னா, பொலைட்டாக போய் நின்னீங்கன்னா ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா பார்ப்பாரு. நைஸ் பர்சன், கூட போனால் பிளஸ் பண்ணுவார், செய்வார். அவர் கேட்காம கொள்ளாமல் அவர் ஏதோ வேலை செய்கிறப்ப குறுக்க போனீங்கன்னா அவர் பிடிக்காது.